விஷயம் எல்லாமே கூட கூட வந்தா வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டி கொண்டு வந்தா
இன்னைக்கு காலையில் நான் நியூயார்க் போகிறேன், அதனால் உங்களுக்கு சொல்லிக்கலாம் தான் வந்தேன். ஓ, கிளம்பியாச்சு ஆராதனா, நீயே சொன்னாதான் எல்லாரும் நியூயார்க் போகிறான்னு தெரிஞ்சுப்பாங்க, இல்லைனா பக்கத்தில் இருக்கிற குப்பத்துக்கு மீன் விற்க போகிறாங்கன்னு தெரியுமாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ராகவா, எப்படியா இருந்தாலும் மைசூரில் இருக்கிற நியூயார்க் ஹோட்டலுக்கு போய் நான் க்ளீன் பண்ண தான் போகிறேன். இவ்வளோ சிரமப்பட்டு நியூயார்க் ஹோட்டலுக்கு நீ போய் தான் ஆகணுமா ஆராதனா? உனக்காக நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன் இல்லையா? இல்லை ரகவா, இந்த ஊர் இந்த மனுஷங்க யாருமே இனி ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், நான் அதனால் போய் தான் ஆகுவேன் ராகவா. ஆராதனா ஆராதனா, உன்னோட குழந்தை கோயா இனி நம்மோட குழந்தை, போகாத ஆராதனா. என் குழந்தை பேர் கோயா இல்லைங்க, மாயா. ராகவன், இதெல்லாம் ஒத்து வராது, நான் போயே தான் தீர்வேன். என்ன ஆராதனா இப்படி அடம்பிடிக்கிற? உனக்காக நான் உயிரியே கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன்ல. அது நான் இருந்து தான் கொடுக்கணும்னு இல்லை, நான் போனதுக்கு அப்புறமும் நீங்க கொடுக்கலாம், அதனால நான் போறேன். இனி கடவுளே வந்தாலும் உன் பயணத்தை ரத்து பண்ண முடியாதாட்டிருக்கு. சரி, நான் ஒரு மடைய, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு. நம்ம சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு ரெண்டு மூட்டை அரிசி, 60 கிலோ பருப்பு, 3 டின்னு எண்ணெய், 20 கிலோ சிக்கன் டெய்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேனே, அது எல்லாம் வேஸ்டா போயிடுமாட்டிருக்கே. என்ன இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி வரோம், அதனால நான் நியூயார்க் போல. இப்பவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தலாமா?